பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியான ரெசிபி. அவரைக்காய் தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன் எடுத்துக்கலாம், இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்குங்கிறதுனால நெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைனா நீங்கள் சாதாரண எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிரு இல்லை கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் எல்லாமே சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதோட 1 3 பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்னதாக 1 3 பல் பூண்டு, பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அவரைக்காயை நல்லா வதக்கியாச்சு எண்ணெயிலே. எண்ணெயில் வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து கூடவும் குறைச்சும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து அதிகமாகவும் தனியாத்தூள் வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெயில் லேசாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாலாம் இல்லாமல் கொஞ்சம் நரம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 100 ml இருக்கும். அவரைக்காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. உங்களுக்கு வந்து திக்காக நேரம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காக விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 கப் அளவுக்கு சாதம் வடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாதாரண அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி அரிசி, ஜீரக சம்பா அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நீள நீளமாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சாதம் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கணுமா என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சதசதன்னு இருக்கையிலே நம்ம சாதத்தை போட்டோம்னா தான் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே சாதம் வந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டு சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாதம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. உப்பு போட்டு சாதம் வடிச்சுக்கோங்க. வடிக்கையில் எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். குறைச்சி வச்சோம்னா இந்த அந்த தம்முலே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தம்மாகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் இதுக்கு மேலே நெய் சேர்த்துட்டு தம் போட்டு வச்சுருங்க. 1-2 நிமிஷம் தம்மாகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா 1-2 நிமிஷம் தம்மாயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போயில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு இறக்கிடலாம். லைட்டாக ஒரு கலர் கலர் வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாக்கியெல்லாம் சதசதன்னு இருக்கும். ஆறுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எப்பயுமே கொஞ்சம் சதசதன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி. இதில் வேணும்னா நீங்கள் 1 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சாதத்தை அந்த இதை ஒதுக்கி விட்டுட்டு 1 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பொரியல் மாதிரி வந்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளம்புனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.